இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் பேஸ்டு சம்ஸில் மிக்ஸ்டு டைப் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக் சம்ஸ் வேலிட் இன்வேலிட் கான்செப்ட் பார்த்தோம். இதில் வந்து நம்ம மிக்ஸ்டு டைப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இன் எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ் 75% ஆஃப் தி ஓட்டர்ஸ் காஸ்ட் தேர் ஓட்ஸ், அவுட் ஆஃப் விச் 2% ஆஃப் தி ஓட்ஸ் வேர் டிக்ளேர்ட் இன்வேலிட். எ கேண்டிடேட் காட் 9261 ஓட்ஸ் விச் வேர் 75% of the total valid votes. Find the total number of votes registered and also the number of votes recorded. அதாவது எலெக்ஷனில் 75% ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணுறாங்க, அப்போ ரிமைனிங் 25% ஓட் பண்ணலை, சரியா? அண்ட் 75% ஓட் பண்ணதில் 2% ஓட்டு வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. அண்ட் a candidate got 9261 votes which were 75% of the total valid votes. அதாவது டோட்டல் வேலிட் ஓட்டில், அதாவது 75% போட்டிருக்காங்க, அதில் 2% வந்து இன்வேலிடு, அப்போ ரிமைனிங் பர்சன்டேஜ் இருக்குல்ல 92%, 98%, அந்த 98%ல 75% வந்து ஒரு கேண்டிடேட்டு வாங்கியிருக்காரு. அந்த 75% தான் 9261 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரெஜிஸ்டர்டு, அதாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் எவ்வளவு ஓட்டு இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், அதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரெஜிஸ்டர்டு அது கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தி நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட், ரெக்கார்ட் பண்ண ஓட்டும் கேட்டிருக்காங்க. ஏன் இந்த ரெக்கார்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா 75% தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 75% என்ன, அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் அப்படிங்கிறது என்ன, 100%, சரியா? இதில் 75% ஆஃப் தி ஓட்டர்ஸ் காஸ்ட் தேர் ஓட்ஸ் சொல்லியிருக்காங்களா, அப்போ இதில் 75% ஓட் போடுவாங்க, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 25, இவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க, சரியா? 70% மட்டும் ஓட் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் விச், அவுட் ஆஃப் விச்னா இந்த 75% ஓட்டு போட்டதில் 2% ஆஃப் தி ஓட்ஸ் வேர் டிக்ளேர்டு இன்வேலிட், இதில் 2% வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. அப்போது இந்த 75% 2% இன்வேலிட்னா வேலிட் எவ்வளோ இருக்கும், 98%, சரியா? இது வந்து இன்வேலிட், இது வந்து வேலிட். சரி, நெக்ஸ்ட்டு அ கேண்டிடேட் காட் 9261 ஓட்ஸ் விச் வேர் 75% ஆஃப் தி டோட்டல் வேலிட் ஓட்ஸ், அப்போ வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ, இவ்வளோ, அதாவது 98%, இதில் 75% வந்து ஒரு கேண்டிடேட்டு வாங்கியிருக்காரு. அப்போது 98%ல 75% ஒரு கேண்டிடேட் வாங்கியிருக்காரு, அப்போ இன்னொரு கேண்டிடேட் கண்டிப்பாக 25% வாங்கியிருப்பார். அப்போ இது இவர் வந்து வின்னர், இவர் வந்து லூசர். அண்ட் 78% தான் வந்து 9261 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த 75% தான் 9261 ஓட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், அதாவது 100% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ நம்ம இந்த வேல்யூ தெரியும், அதாவது 75% இது தெரியும். ஸோ இப்போ 100% கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் இந்த 75% அப்படியே பேக்வேர்ட்ஸில் போகலாம், அதாவது 75% ஆஃப், 98% ஆஃப், 75% ஆஃப், 100% அப்படின்னு போட்டுள்ளதெல்லாம். அது ஈக்குவல் டு என்னென்னா 9261, ஏன்னா இதோட வேல்யூ தானே நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் அந்த வேல்யூவை நம்ம 9261க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 100%னா டோட்டல் அது எவ்வளோன்னு தெரியாது, டி அப்படின்னு வச்சுக்கலாம், டிஆர்எக்ஸ் எதுன்னு வச்சுக்கலாம். 75% ஆஃப், 98% ஆஃப், 75% ஆஃப் டோட்டல், தட் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இதை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து 9261. இது எப்படி எழுதலாம், 75/100 இன்டு 98/100 இன்டு 75/100 இன்டு டி இஸ் ஈக்குவல் டு 9261. அண்ட் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது டீயோட வேல்யூ வந்து 16800 கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள், 16800 கிடைக்கும். இப்போ டோட்டல் இது நமக்கு கிடச்சிச்சு, அதாவது ஃபஸ்ட்டு கொஷனோட ஆன்சர் கிடச்சிச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரெஜிஸ்டர்ட், அதோட வேல்யூ கிடச்சிச்சு, டி இஸ் ஈக்குவல் டு 16800 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட், இப்போ எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 75% ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து அதில் வேலிடும் இருக்குது, இன்வேலிடும் இருக்குது, ஆனால் ரெக்கார்ட் பண்ணது வந்து 75% ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தானே தெரியும் அது இன்வேலிடாக ஆர் இன்வேலிடான்னு. ஸோ அப்போது இது ஸ்டாண்டர்டில் 75% வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, 25% ஓட்டு போடல, அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல, சரியா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் அப்படின்னா 75%. ஸோ இப்போ ரெக்கார்டட் ஓட்ஸ்ன்னு போது 75% ஆஃப்
இந்த டோட்டல் லோட்ஸ்னா 16,800 இதோட வேல்யூ வந்து 12,600 வரும் அதாவது நம்பர் ஆஃப் ரெக்கார்டட் ஓட்ஸ் வந்து 12,600 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இன் அன் எலெக்ஷன் டூ கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் 10% டிடின் ஓட் 300 ஓட்ஸ் வேர் டிக்ளேர்ட் இன்வேலிட் அண்ட் தி வின்னர் கெட்ஸ் 60% ஓட்ஸ் இன் ஓட்டிங் லிஸ்ட் அண்ட் வின்ஸ் பை 900 ஓட்ஸ் ஃபைண்ட் ஒன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் டூ நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அதாவது இதில் வந்து 10% ரெண்டு கேண்டிடேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எலெக்ஷனில் 10% வந்து ஓட் பண்ணலை 10% பீப்புள் வந்து ஓட் பண்ணலை அண்ட் 300 ஓட்ஸ் வந்து இன்வேலிட்னு கொடுத்துட்டாங்க ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எல்லாமே வந்து பர்சன்டேஜில் பார்த்துருந்தோம் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் வந்து எவ்வளோ வேல்யூன்னே கொடுத்துட்டாங்க டைரெக்டாக 300 ஓட்ஸ் வேர் இன்வேலிட்னு கொடுத்துட்டாங்க அண்ட் தி வின்னர் கெட்ஸ் 60% ஓட்ஸ் இன் தி ஓட்டிங் லிஸ்ட் ஓட்டிங் லிஸ்ட்னா டோட்டல் ஓட்ஸ் ஸோ டோட்டல் ஓட்ஸில் 60% வந்து வின்னர் எடுத்துட்டுறாரு அண்ட் வின்ஸ் பை 900 ஓட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது வின்னருக்கும் லூசருக்கும் இடையான ஓட்டு வித்தியாசம் வந்து 900 அப்படின்னு கொடுத்துட்டாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸும் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு 100% ஓட்டு அது வந்து டோட்டல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 100% அதில் 10% டிடின் ஓட் இந்த 100%ல் 10% வந்து ஓட் பண்ணலை அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க தி வின்னர் கெட்ஸ் 60% ஓட்ஸ் இன் ஓட்டிங் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இங்கே வந்து 10% ஓட் போடலை அப்போ 90% வந்து ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னு டைரெக்டாக ஃபஸ்ட்டு போடக்கூடாது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க 60% ஓட்ஸ் இந்த ஓட்டிங் லிஸ்ட் வந்து வின்னர் எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அதாவது 100% ஓட்டில் 60% வந்து வின்னர் எடுத்திருக்காரு ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்து போடணும் ஸோ இப்போ வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 60+10 வந்து 70 ரிமைனிங் வந்து 30 சரியா 30 இப்போ இந்த 30% ஓட்டு தான் வந்து லூசர் எடுத்திருக்கணும் சரியா 30% ஓட்டு வந்து லூசர் எடுத்திருக்கணும் ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 300 ஓட்ஸ் வேர் இன்வேலிட்னு கொடுத்துருக்காங்க சரியா அதாவது 300 ஓட்டு வந்து இன்வேலிட் இப்போ இதில் 10% வந்து ஓட்டு போடலை 60% வந்து வின்னர் எடுத்துட்டார் அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இதில் தான் வந்து லூசரோட ஓட்டும் இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸும் இதில் தான் வந்து இன்க்ளூட் ஆகும் சரியா ஏன்னா நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட்டு வந்து நம்ம இங்கே வந்து போடுறதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா இவங்க வந்து இது வந்து ஓட்டு போடாதவங்களோட பர்சன்டேஜ் அண்ட் 60% அப்படிங்கிறது வந்து வின்னரோட பர்சன்டேஜ் அதில் நம்ம வந்து இன்வேலிட் ஓட்டை வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த 30% தான் ஸோ இப்போ இந்த 30% அப்படிங்கிறது வந்து இன்வேலிட் ஓட்டும் அதில் இன்க்ளூட் ஆகும் லூசர் வந்து எவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்கோ அவரோட ஓட்டும் வந்து அதில் இன்க்ளூட் ஆகும் 30% அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் இன்வேலிட் ஓட்டும் ப்ளஸ் லூசரோட ஓட்டு சரியா லூசரோட ஓட்டும் இன்வேலிட் ஓட்டும் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து 30% ஸோ இப்போ இதிலிருந்து லூசரோட ஓட்டு எடுக்கணும்னா எப்படி எழுதலாம் எல் அதாவது லூசரோட ஓட்டு எல் இஸ் ஈக்குவல் டு இந்த 30% சரியா இந்த 30% மைனஸ் இன்வேலிட் ஓட் சரியா மைனஸ் இன்வேலிட் ஸோ இன்வேலிடோட வேல்யூ என்ன 300னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இன்வேலிட் ஓட்ஸ் வந்து 300 சரியா அப்போ லூசரோட நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து 30% ஆஃப் தி டோட்டல் ஓட்ஸ் மைனஸ் 300 சரியா அண்ட் வின்னரோட ஓட்டு வந்து 60% ஆஃப் தி டோட்டல் சரியா 60% அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ அதை நம்ம அப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம் சார் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க குவஷனில் வின்னர் வின்ஸ் பை 900 ஓட்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வின்ஸ் பை 900 ஓட் அப்படின்னா என்ன மீனிங் லூசருக்கும் வின்னருக்கும் இடையான ஓட்டு வித்தியாசம் வந்து 900 ஓட்ஸ் சரியா அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் நம்ம எடுத்தோம்னா அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து 900 ஓட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் எடுக்கலாமா டிஃபரன்ஸ் என்ன வரும் 60% அதாவது வின்னரோட ஓட்டு 60% ஏன்னா அதே அதிகமாக இருக்கும் ஸோ 60% மைனஸ் 30% மைனஸ் 300 சார் 300% இல்லை 300 டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் ஏன்னா வந்து வின்னர் வந்து 900 ஓட்டில் வின் பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு அதை நம்ம வந்து 900க்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும் தட் இஸ் ஈக்குவல் டு 900 இது எப்படி எழுதலாம் 60% மைனஸ் 30% எவ்வளோ வரும் 30% 30% இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 300 இஸ் ஈக்குவல் டு 900 சரியா அப்போ இதிலிருந்து 30% இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் இந்த 300 அங்கே போச்சுன்னா மைனஸ் 300 ஸோ 600 வரும்
30% அப்படிங்கிறது வந்து 30% ஆஃப் தி டோட்டல் ஓட்டு தான் வந்து 600 நமக்கு தெரிஞ்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்னா 100%. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்னா 100% தானே. ஸோ இப்போ 30% வந்து 600 தெரியும், அப்போ 100% எவ்வளோ கால்குலேட் பண்ணலாமா? 20, இப்போ 2000 சரியா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 2000. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கிடைச்சிட்டு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ். இதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து வேலிட்டு, ஸோ நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து லூசரோட ஓட்டு அண்ட் வின்னரோட ஓட்டு, இது ரெண்டு பேருந்து எவ்வளோ ஓட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த ரெண்டு ஓட்டை நம்ம ஆட் பண்ணாலே நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸு கிடச்சிரும் சரியா? ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? அப்போ எவ்வளோ வரும், 60% ப்ளஸ் 30% வேலிட் ஓட்ஸு, வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ வரும்னா 60% ப்ளஸ் 30% மைனஸ் 300 சரி. அதாவது இது வந்து வின்னரோட ஓட்டு, இது வந்து லூசரோட ஓட்டு, ரெண்டும் ஆட் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியதான் வந்து நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 60 ப்ளஸ் 30, 90%, 90% மைனஸ் 300 சரியா? 90%னா 90% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் சரியா? இப்போ டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு, 2000. ஸோ இப்போ 90/100 ஆஃப் 2000 அண்ட் இங்கே ஒரு மைனஸ் 300 இருக்கா, அதுலேருந்து 300 மைனஸ் பண்ணிடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 20 கேன்சல், 1800 மைனஸ் 300. ஸோ இப்போ டோட்டல் எவ்வளோ வரும், 1500 சரி? அப்போ 1500 ஓட்ஸ் தான் வேலிட். ஸோ இந்த கொஷினில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம், அதாவது லூசரோட ஓட்டு அண்ட் இன்வேலிட் ஓட்டு ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் சரியா? இந்த 30% அப்படிங்கிறது வந்து இன்வேலிட் ஓட் அண்ட் லூசர் ஓட் ரெண்டும் சேர்த்து தான் 30% சரியா? அப்போ இதில் இருந்து நம்ம லூசரோட எவ்வளோ ஓட் எடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் அப்படின்னா வின்னர் 1/900 ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கணும்ல வின்னருக்கும் லூசருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ வின்னரோட ஓட்ஸ் வந்து 60% தெரியும், லூசருக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது 30% மைனஸ் திஸ் இன்வேலிட் ஓட், இப்போ 30% மைனஸ் 300. ஸோ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து 900 ஈக்குவல். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் வேலிட் ஓட்ஸ் அப்படின் போது லூசரும் வின்னரும் எவ்வளோ ஓட் எடுத்திருக்காங்களோ அதை ஆட் பண்ணிட்டா போதும் சரி? அதான் வந்து இங்கே இருக்குது, 60% ப்ளஸ் 30% மைனஸ் 300. இது வந்து சேர்ந்து, அதாவது 30% மைனஸ் 300 வந்து லூசரோட ஓட்டு. ஸோ நம்ம ரெண்டும் ஆட் பண்ணும்போது 90% மைனஸ் 300 வரும். 90%னா 90% ஆஃப் டோட்டல், டோட்டலோட வேல்யூ வந்து 2000 அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 1500 கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இன் அன் எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ் கெட்ஸ் 72% ஆஃப் தி டோட்டல் ஓட்ஸ். இஃப் தி டோட்டல் ஓட்ஸ் ஆர் 9000, பை ஹவு மெனி ஓட்ஸ் டிட் தி வின்னர் வின் தி எலெக்ஷன்? அதாவது இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 72% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு, அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் வந்து 9000, 9000 ஓட்டாக வந்து 100% சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 9000, அது கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. அண்ட் பை ஹவு மெனி ஓட்ஸ் டிட் தி வின்னர் வின் தி எலெக்ஷன், அதாவது எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் அந்த வின்னர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ஓட்ஸ் வந்து 100%, இந்த 100%ல 72% வந்து, சாரி 72% 72% வந்து வின்னர் எடுத்திருக்காரு, அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும், 28%. ஸோ 28% வந்து லூசர், வின்னர் லூசர் சரியா? அண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 9000 சொல்லியிருக்காங்க, இந்த 100% தான் 9000. அண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஓட்ஸ் டிட் தி வின்னர் வின் தி எலெக்ஷன், எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதில் வந்து பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 72 மைனஸ் 28க்கான டிஃப்ரென்ஸு 44% சரியா? இந்த 44% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 100% கொடுத்துட்டாங்க சரியா? ஸோ அப்போது 100% அப்படிங்கிறது 9000 அப்படின்னா 44% எவ்வளோ? அதாவது ஒன்றும் இல்லை, 44% ஆஃப் இந்த டோட்டல், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் ஆன்சர், 20 கேன்சல். ஸோ ஃபைனலாக 3960 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எலெக்ஷன் பேஸ்டு பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வென் டயக்ராம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.